Hi guys, I am video panna porena ennoda dns experience vandu ungakitta share panikka poren na neethu da dns enakku panni mudichanga na ye idha vandu ungakitta share pandren neenga nenikalam enakku first dns pannano appdinu avanga sonna pove na first enna pannena YouTube la da vandu search panni paathen yaradhu idha pathi experience sollirukangla இல்ல இத பத்தி எப்படி இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதப்போ நான் இது வந்து ஆன்லைன்ல தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆனாலும் எனக்கு கிடைக்கல தமிழ் वीडियोस அந்த அளவுக்கு இல்ல சோ சரி ஓகே நம்மளாவது ஷேர் பண்ணுவோம் அது மத்தவங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்க வந்து ஒண்ணா இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மாவும் பார்க்கலாம் இல்ல நீங்களும் அடுத்தத DNC பண்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்புல்லா இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க DNC எதுக்கு பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் மிஸ்கேரேஜ் ஆனவங்களுக்கும் அபார்ஷன் ஆனவங்களுக்கும் அதாவது பேபி வேணும் அப்படினு வயர் க்ளீன் பண்றவங்களும் தான் இந்த DNC ட்ரீட்மென்ட் வந்து எடுத்துப்பாங்க நான் ஏன் பண்ணிருந்தேனா எனக்கு வந்து அன்பிளான் பிரெக்னன்சி அப்படினு சொல்வாங்கல அது வந்து நடந்துருச்சு சோ அன்பிளான் பிரெக்னன்சி அப்படினாலே தெரியும்ல உங்களுக்கு நான் வந்து எதிர்பார்க்கல சடனா நாங்க செக் பண்ணும்போது 49 டேஸ் னு சொல்லிட்டாங்க நாங்க ஸ்கேன்னும் எடுத்துட்டோம் ஸ்கேன் ரிப்போர்ட் கூட இருக்கு அது ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நாங்க வந்து மெடிக்கல் அபார்ஷன் தான் பண்ணி இருந்தோம் ஃபர்ஸ்ட் டேப்லெட்லயே ரெடி ஆயிரும் அப்படினு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து டேப்லெட் கொடுத்திருந்தாங்க நாங்க அது போட்டுறோம் போட்டுமே வந்து எனக்கு 2 டேஸ்ல ப்ளீடிங் வந்து கம்மியாயிருச்சு 2 டேஸ் ப்ளீடிங் ஆச்சு 3rd டே வந்து நமக்கு கம்மியாச்சுனா நீங்க வாங்க அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க அதுக்கு அப்புறம் வந்து நாங்க போனும் டாக்டரும் இல்ல அதுக்கு அப்புறம் திரும்ப எங்களால போக முடியல அப்படி இப்படினு தள்ளி போயிட்டே இருந்தது கொஞ்சம் டைம் ஆயிருச்சு தள்ளி போயிட்டே இருந்தனால 1 வீக் 2 வீக் மேல ஆயிருச்சு டைம் ஆனனால லேட்டா போனனால அது வந்து ஃபுல்லா கிளியர் ஆகல அப்ப என்ன சொல்லிட்டாங்கனா திரும்ப வந்து டேப்லெட் வந்து யூட்ரஸ்ல வச்சு பார்த்தாங்க அப்போ வந்து அப்பவே அண்ணா சொல்லிட்டாங்க டாக்டர் எங்க கிட்ட இது வந்து டவுட் தான் ஆல்ரெடி வந்து 7 வீக் ஆயிடுச்சு நீங்க வந்து வெச்சோம்னா ஒண்ணா கிளியர் ஆகலாம் இல்ல ஆகாமலும் போகலாம் ஆகாம போச்சுனா நீங்க வந்து கண்டிப்பா DNC தான் பண்ணனும் இது வந்து இன்கம்ப்ளீட் அபார்ஷன் மாதிரி இன்கம்ப்ளீட் அபார்ஷன் தான் அந்த அந்த ஸ்டேஜ் தான் அதனால அந்த மாதிரி ஆயிடும் நீங்க வந்து பண்ணிதான் ஆகணும் 7 வீக்னாலே ஒரு 5% மட்டும் கிளியர் ஆகாது அப்படினு சொல்லிட்டாங்க அதனால நாங்களும் வந்து யூட்ரஸ்ல வச்சதுக்கு அப்புறமும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கு அப்புறமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 मंथ ஆயிருச்சு அதாவது டோட்டலாவே நான் ஃபர்ஸ்ட் டேப்லெட் போட்டதுல இருந்து சொல்றேன் 2 मंथ மேல ஆயிருச்சு ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகவே இல்ல எனக்கு அப்புறம் வந்து நான் திரும்பவும் ஹாஸ்பிடல் போனும் அப்போ வந்து நீங்க DNC பண்ணனும்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் ஸ்கேன் தான் அடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அதுல வந்து மைல்டா இருக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க மைல்டா இருக்கு நீங்க பண்ணிக்கிறது நல்லது கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படினு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படினு நாங்க DNC பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு நாங்க பண்ணிட்டோம் யானை இது எப்படி இருந்துச்சுன்னா DNC பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நீங்க இப்படி பேபி பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப எம்டியா ஃபீல் பண்ணுவீங்கல ரொம்ப வயிறுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கல அந்த மாதிரி அதாவது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படிதான் எனக்கு இருந்துச்சு ஒரு பசிக்கிற மாதிரியும் இருந்துச்சு வயிறு வந்து ரொம்பவே எம்டியா இருக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் வந்து பண்ணும்போது என்னென்ன பண்ணாங்கன்னா நார்மலா எட்ரிப்ஸ் அதுக்கு அப்புறம் இங்க ஒரு டெஸ்ட் இன்ஜெக்ஷன் அப்புறம் ब्लड டெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ட்ரிப்ஸ்லயே வந்து எனக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணாங்க நீங்க வந்து அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு எந்த ஒரு பெயின் எதுவுமே தெரியாது எனக்கு வந்து அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணாங்க அதனால வந்து எனக்கு தூங்கி எந்திரச்ச மாதிரி தான் இருந்தது அவங்க எப்ப பண்ணாங்க எதுமே எனக்கு தெரியல அவங்க என்ன டச் பண்ணது கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு தொட்டா கூட தெரியல அந்த அளவுக்கு வந்து எனக்கு எதுமே இல்ல அதாவது நம்ம வந்து அந்த அனஸ்தீஷியா கொடுக்கறப்ப நமக்கு அன்கான்ஷியஸ் ஆயிரும் நம்மளோட
ஸோ என்ன நம்ம எதுவுமே இருக்காது, அன்கான்ஷியஸ் ஆகிடும். நமக்கு எனக்கு வந்து ஆக்சிஜன் தான் கொடுத்துருந்தாங்க, சிலிண்டர் ஆக்சிஜன் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் டோட்டலாகவே அன்கான்ஷியஸ் ஆனதுனால எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஆக்சிஜன் கொடுத்துருக்கிறது எல்லாமே எனக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் டைம் ஆச்சு, டைம் ஆனது வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம். அதாவது அவங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன், முடித்ததுக்கப்புறமும் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு மயக்கம் வந்து கொஞ்சம் தெளிகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளர்ராக தான் தெரிஞ்சுது, மங்களாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகவே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, என்னால் கை காலெலாம் அசைக்க முடிஞ்சது, பட் டக்குன்னு எந்திரிக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு என்னோடய உடம்பு. அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிளாக எங்கே தொட்டாலும் ஒரு கொலக்கொலன்னு இருக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் எந்திரிச்சு உட்காந்தேன், அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எனக்கு அனஸ்தீஷியா கொடுத்தனால பெயின்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணேன், ஸோ எனக்கு பெயின் எதுவுமே தெரியல. எந்த ஒரு அது மாதிரி எனக்கு பண்ண உடனேயும் எனக்கு ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயும் எந்த ஒரு பெயினுமே கிடையாது, வயிறு வலி கூட எனக்கு இல்லை. ஆனால் சொன்னாங்க, டாக்டரே சொன்னாங்க, இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக அப்டமன் மட்டும் லைட்டாக பெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த பெயின் கூட இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு அந்த பெயின் கூட இப்போ வரைக்கும் இல்லை. நான் நல்லா தான் எப்பயும் போல் நான் போயிட்டு எனக்கு இந்த ட்ரிப்ஸ் போட்டது மட்டும்தான் எனக்கு பெயின், வேறு எதுவுமே கிடையாது. எப்பவும் போல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்த மாதிரி தான் இருந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஎன்சி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி அனஸ்தீஷியா கொடுப்பாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருந்தால் பயப்படாதீங்க. நானும் ரொம்ப ரொம்ப பயந்தேன், எனக்கு உள்ளே போய் நான் உள்ளே போய் இருக்கிற வரைக்குமே நான் ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன். அவங்க மயக்க மருந்து கொடுக்குற வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஆனால் எப்போ மயங்குதுன்னு கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு அது. அது மாதிரி நீங்கள் அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், பயப்படாமல் பண்ணிக்குவோங்க. ஐ மீன் இந்த வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், தைரியமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணி முடித்ததுக்கப்புறமும் ஒரு 1 weekக்குள்ளே ப்ளீடிங் இருக்கும், அதுக்கு அது ஒரு 5 to 7 days ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஒரு அவங்க பண்ண அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் தான் எனக்கு ப்ளீடிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு நைட்லேருந்து ப்ளீடிங் இல்லை. எனக்கு ஒன்றும் சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் ஆகலை, ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சைட் எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 days மட்டும் டேப்லெட் போட்டு 5 days கழித்து ஒரு செக்கப் மட்டும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எதுக்குன்னா, நம்ம வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பார்ப்பாங்க. அதுக்காக ஸ்கேன் பார்த்து கிளியர் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவ்வளோதான், அதுக்காக பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ தான். ஸோ என்ன மாதிரி பயப்படுறவங்க இருப்பீங்கள்ல, உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்புறம் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதனாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி சொல்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் வேறு எதனாவது டவுட் இருந்துச்சுன்னா, இதை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பாய் பாய்.